Hello friends, welcome to Bhuvi's Kitchen. இன்னைக்கு நம்ம Bhuvi's Kitchenல பாம்பே ஹல்வா எப்படி செய்யறதா பார்க்க போறோம். இந்த அளவு பெருமாள் கடைகள்ல அப்புறம் கோவில் திருவிழாக்கள்ல எல்லாம் செஞ்சு வித்துட்டுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கும். அதே அளவு நம்ம வீட்ல எப்படி ரொம்ப ஈஸியா செய்யறதா பார்க்க போறோம். வாங்க இப்ப நம்ம பாம்பே ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 1 கப் கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கறேன். இப்போ இத வந்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துறலாம். இதுக்கு 2.5 கப் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டி எல்லாம் எதுவும் இல்லாம நல்லா கலந்து விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. எந்த பாத்திரத்துல நீங்க அல்வா வந்துட்டு செஞ்சு ஊத்தி வைக்க போறீங்களோ அதுல வந்துட்டு கொஞ்சமா நெய் விட்டு இந்த மாதிரி ஃபுல்லும் தடவி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்புல ஒரு pan வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 சிட்டிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்வீட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கும். அதுக்காக வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும், கம்பி பதமோ பாகு பதமோ அந்த மாதிரி எந்த ஒரு டெக்ஸ்சரும் தேவை கிடையாது. சர்க்கரை கரையட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அல்வா வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக வரும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதிலேயே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஆரஞ்சு ரெட் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். சேர்க்கும் போது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு அடியில் அப்படியே தங்கியிருக்கும். ஸோ அதனால் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ போதைக்கு இடையில கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் வந்ததுமே கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டி பதம் வந்ததும் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றும் போது அந்த நெய்யெல்லாம் வந்துட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வந்துட்டு உள்ளே இழுத்துக்கும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் உடைச்ச முந்திரி பாதாமும் சேர்த்துக்கிறேன். பாதாம் இருந்தாக்க சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெறும் முந்திரி மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊத்துல நெய்யெல்லாம் நல்லா வெளியில வர ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெய் தடவி வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தில் நம்ம இதை வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நல்லா ஃபுல்லாக சமப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஏர் பபிள்ஸ் இருந்திருந்தால் கூட நமக்கு ரிமூவ் ஆயிரும். இதை நல்லா வந்துட்டு 1 ஹவருக்கு ஆற விட்டுருங்க. நல்லா வந்துட்டு ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்து இது மேலே கமுத்துக்கோங்க. இப்போ அப்படியே திருப்பி டர்ன் பண்ணி இப்படி கமுத்துக்கோங்க. 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொறுமையாக அந்த பாத்திரத்தை எடுத்துருங்க.
ரொம்ப அழகா வந்திருக்குது. இப்போ இதை நம்ம பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்வா ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்குது பாருங்க. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியாக இந்த அல்வாவை வீட்டிலே நம்ம செஞ்சிடலாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பூவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.